வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல். இன்று முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனால இன்று நாளை நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துலாம். மார்க்க மாஸ்க் இப்போ நான் பாருங்கள். உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றிய மழை பற்றிய முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொண்டு தேவாடினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பில் பட்டனை கூப்பிடுங்க. அப்போ நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ தெரிவித்துள்ளது. இதனால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இலங்கை கடலோர பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள தென் தமிழக கடலோர பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காணப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்குங்க. இதன் காரணமாக இன்று முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர், கன்னியாகுமரி, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் நவம்பர் மாதம் 3 மற்றும் நவம்பர் மாதம் 4 தேதிகளில் தீபாவளி அன்று கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி போன்ற பகுதியில் மிக கனமழை ருத்ர தாண்டவம் ஆடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று தமிழகத்தில் உள்ள ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கடலூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அதனால் 1/11/2021 ஆகிய தேதிகள் இன்று தென் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் இடும்பிடக்கூடிய கனமழை முதல் மிக கனமழையும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இடும்பிடக்கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் இடும்பிடக்கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். 2/11/2021 மற்றும் 3/11/2021 தேதிகளில் தென் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் இடிமிடக்கூடிய கனமழையும், வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடிமிடக்கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் இடிமிடக்கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் இடிமிடக்கூடிய மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரம் வானம் ஓரளவு பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நன்றி, வணக்கம்.